ஒரு நடிகரின் பெயரை சொன்னார். ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார். அதுதான் இவரின் பெயர். யார் அந்த ப்ரொஃபசர்? இவரின் ஒவ்வொரு அசைவிற்கும் பின்னால் விசில் சத்தம் வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றார். அதுதான் இவருக்கான அடையாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் மணி ஹெய்ஸ்ட்னு ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும் போது பல பிரச்சனைகளில் பல கான்ட்ரவர்சியை வச்சு தான் அவர் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா இந்த வெப்சீரிஸ் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகும் போது அந்த இடத்துல அவ்வளோவா போகலை, அதனால ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீசன்ஸ் போகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த லாக்டவுன் டைமிங்கில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வாங்கி டப் செஞ்சு ஒரு சில டிங்கரிங்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலையும் டப் செஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கர ஹிட் ஆச்சு. தமிழில் கூட இருக்குது மணி ஹெய்ஸ்ட்டு, பார்த்துருப்பீங்க பல பேர். நானுமே தமிழில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நம்ம இதை திருட்டு போகிறோம். ஸோ பயங்கர ஹிட் ஆச்சு. இது ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகும் போதே ஃபெயிலியரான ஒரு வெப்சீரிஸ் தான். ஆனால் இப்போது உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் மணி ஹெய்ஸ்ட்னு சொல்லினா எல்லாருக்குமே தெரியும். இப்போ எதுக்கிட்ட அதுக்கு நீ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்க? இப்போ தேவையில்லாமல் இருக்கிற மணி ஹெய்ஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க, அது முடிஞ்சு போன கதையடா நீங்கள் கேட்கலாம். அந்த மணி ஹெய்ஸ்ட்ல இருக்க உள்ளே இருக்க பாலிட்டிக்ஸ் அதை தான் நம்ம பேச போகிறோம். கவர்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் இருக்க ஒரு கனெக்ஷனை ஓப்பனாக உடச்சு விட்றது தான் இந்த மணி ஹெய்ஸ்ட்டு. அதை நம்ம கிளியர் கட்டாக ஓப்பனாக பேசலாம். நம்ம இதை கூட்டிட்டு போகிறோம். மணி ஹெய்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மணி அட்டை போடுறது தான் மேட்ரு. ஒரு பேங்கை கொள்ளடிக்கப்பட்டிருக்குன்னா அங்கே பேங்க் ராபரி அப்படின்னு தான் வச்சுருக்கணும். ஆனால் ஏன் இந்த இடத்துல மணி ஹைஸ்ட்னு வச்சுருக்காங்க, பணக்கொள்ளை அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்க? மணி அப்படின்றது என்னன்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏண்டா மணின்னு என்னன்னு தெரியாமல் நாங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். மணி அப்படின்றது வந்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். நீங்கள்லாம் நினைக்கிற மணி வந்து இந்த ரூபா நோட்டு சில்லற காசு இந்த மாதிரி இருக்குது இல்லை? ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பணங்கள் இருக்குது. அந்த காகித பேப்பர் தான் காசுன்னு நினச்சிங்கன்னா சீரியஸ்லி அது கிடையாது. கோல்டு, கோல்டுக்கு நிகரா அடிக்கக்கூடிய பணங்கள் தான் காசு. இந்த கோல்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிசிப்ட் தான் அந்த பணம். ஸோ அப்ப அந்த பணத்துக்கு மதிப்பு இல்ல, அந்த கோல்டுக்கு தான் மதிப்பு. அப்ப நம்மளுடைய காசுன்றது கோல்டு. நீ கேட்கலாம், ஆனால் இந்த உலகம் முழுக்க எல்லாருமே இந்த பணத்துக்காக தான்டா ஓடுறாங்க. நீயும் நானுமே இந்த பணத்துக்காக தான்டா ஓடுறோம். நீ வீடியோ போடுறது சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த பணத்தானடா சம்பாதிக்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம். 100% அதான் உண்மை. அதுதான் அந்த பேங்கிங் சிஸ்டத்தோட சக்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த கோல்டை வச்சு தான் அந்த பணத்துக்கே மதிப்பு. ரிசர்வ் பேங்க்கு இந்த மாதிரி, ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த பேங்க்குகளையும் அவங்க அடிக்கக்கூடிய பணத்துக்கு மதிப்பு என்ன தெரியுமா? அந்த கோல்டு தான். ஒரு கோல்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மதிப்புக்கு ஈக்குவல் தான் நீங்கள் பணம் அடிக்கணும். ஆனால் அது நம்ம ஊரில் இங்கே நடக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய அரசியல். அந்த அரசியலை தெரியணும், மக்களுக்கு ஓப்பனாக தெரியணும் அப்படின்றக்காக தான் அவ்வளோ ஓப்பனாக எடுத்திருக்காங்க. மணி ஹெய்ஸ்டோட முக்கிய நோக்கமே மக்களுக்கு பேங்க்கில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, பேங்கிங் சிஸ்டத்தை வச்சு நம்மளை வச்சு எப்படி சுரண்டுறானுங்க அப்படின்றது தான் பார்க்கணும். பேங்க் எப்படி நம்மளை சுரண்டது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேங்க் நம்மளை சுரண்டிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ 1 கிலோ தங்கம் இருக்கு. இந்த 1 கிலோ தங்கத்துக்கு மதிப்பு என்ன தெரியுமா? 1 கோடி ரூபா பணம் அடிக்கிறோம். இதோட ரிசிப்ட் தான் அந்த பணம். ஓகேவா? அப்படி தான் முதல் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ ரிசிப்ட் தான் அந்த 1 கோடி ரூபா தங்கம். அந்த 1 கோடி ரூபா தங்கத்தை நம்ம மக்கள் மத்தியில் புழங்க விட்டோம்னா அந்த 1 கோடி ரூபா கவர்மெண்ட்டை அந்த தங்கம் இருக்குது. அதனால அது பொருளாதாரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டை அந்த தங்கம் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 1 கோடி ரூபா தங்கத்துக்கு பதிலாக இவனுங்க 10, 15, 30 வரைக்கும் ரிசிப்ட் போட்டுறானுங்க. ஐ மீன் பணம் அடிச்சிடுறாங்க. ஆனால் இருக்கதனமோ 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம் தான். ஆனால் இது மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவங்க என்ன நினைப்பாங்க, கவர்மெண்ட் கொடுக்குது அப்போ கவர்மெண்ட்டை இவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம். இன்னொன்று நோட் பண்ணணும், இது கவர்மெண்ட் அடிக்கல. இந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே ஒரு கார்ப்ரேட் தனியார் கையில் தான் இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்தியன் பேங்க்கு இந்தியாவோட பேங்க் தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. உலகத்தில் என்னென்ன நேமெல்லாம் வச்சுப்பாங்க பேங்க்குக்கு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு ரோட் சைல்டு அப்படின்ற ஒரு ஃபேமிலி தான் பேங்கிங் சிஸ்டத்துக்கே சொந்தக்காரங்க. இது பல பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கங்க. கொரிய நாட்டு மட்டும்தான், நம்ம கிம் ஜாங் உன் வரல கொரியா, அவர் மட்டும்தான் இவங்களுக்கு விதிவிலக்கு. இந்த 1 நாடு மட்டும்தான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரல, மற்ற எல்லா நாடுகளும் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே வந்திருக்கு. ஓகே ப்ரோ, நீ சொல்கிற எல்லாமே கரெக்டு, நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இந்த வெப்சீரிஸ்க்கும் இந்த நடக்கிற பாலிட்டிக்ஸ்க்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இந்த சம்மந்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் இந்த வெப்சீரிஸ் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த வெப்சீரிஸோட நோக்கம் நிறைவேறுச்சு அப்படின்னா கிடையாது. எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சு ரசித்தோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். பட் இதோட நோக்கம் நிறைவேறப்படல. யாருக்குமே இது தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குதுன்றது தெரியவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டானுங்க. இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்?
பேங்க்கை வந்து கொள்ளையடிப்பார். எப்படி கொள்ளையடிப்பார்? பேங்க்குள்ளே போய் இவரே அவருக்கு தேவையான காசை அச்சடிச்சுப்பார். அச்சடித்து கொண்டு வந்துடுவார் வெளியே. இதுதான் அந்த பேங்க்கும் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம் தான் இருக்குது. ஆனால் இவங்க அடிக்கிறதுனமும் 2-3 கோடி இல்லை 30 கோடி வரைக்கும் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க பண்ணுறதும் தப்பு தானே? ஏன்னா மக்களுக்கு போய் ஒவ்வொருத்தண்டி சொன்னோம்னா எவனும் நம்ப மாட்டான், கவர்மெண்ட் எதிர்த்து எவனும் பேச மாட்டான். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம்னா கண்டிப்பாக மக்கள் யோசிப்பான், மக்களுக்கு ஒரு பொறி தட்டும், கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்பான். ஒருத்தன் கேள்வி கேட்டால் கொண்டுருவ, ஒரு 30-40 பேர் கேள்வி கேட்டான்னா எல்லாத்தையும் கொண்டுருவேன், இல்லை விலைக்கு வாங்கிடுவேன். ஆனால் ஒட்டுமொத்த மக்களுமே இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும், இல்லை நீ மாட்டிட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மாஸ்டர் மைண்ட் ப்ரொஃபஸர் இந்த வேலையை பார்ப்பாரு. கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் அவர் பொதுநலமாக தான் அந்த வேலையை பார்த்துருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாஸ்க் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? கொள்ளையடிக்கிறதுக்கு எவ்வளவோ மாஸ்க் இருக்கு, அவங்க ஏன் இந்த பர்டிகுலரா இந்த மாஸ்க் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். கேள்வி வரலன்னா அப்ப நீங்க யோசிக்கலன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. அனோனிமஸ் உலகத்துல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேக்கர்ங்களே டாப்ல இருக்கவங்க வந்து அனோனிமஸ். அனோனிமஸ் வந்து கவர்மெண்ட்ட இருக்க சீக்ரெட்ஸ், ஐ மீன் கவர்மெண்ட் மக்கள்கிட்ட மறைக்கக்கூடிய சீக்ரெட்ஸ்லாம் எடுத்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் இந்த மாதிரி நல்ல வேலைகள்லாம் பண்றவங்க பேர் தான் அனோனிமஸ். நம்ம ஊர் கவர்மெண்ட்ட இருக்க ஒரு சில சீக்ரெட்ஸ், நம்ம கவர்மெண்ட்ட இருக்க ஒரு சில ஏமாற்று வேலை, மக்களை முட்டாள்தனம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை எல்லாத்தையுமே ஓப்பனா உடச்சு விடுற ஒரு குரூப் பேர் தான் அனோனிமஸ். அனோனிமஸோட வேலை என்னன்னா அவங்க வந்து மக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயம் நடக்குது, மக்களுக்கு ஏதாச்சும் வயலேஷன் கலப்புது அப்படின்னா அதை ஹேக் பண்ணி மக்களுக்கு அதை புரிய வைக்கிற வேலை தான் இந்த அனோனிமஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க பார்க்க போறது வந்து அனோனிமஸோட மாஸ்க், இந்த பக்கம் இருக்கிறது வந்து மணி ஹேஸ்டோட மாஸ்க். இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, சேமா இருக்கும். நம்ம மாஸ்டர் மைண்ட் ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் நடக்கிற ஒரு குளறுபடியை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம மாஸ்டரே சொல்லுவாப்ல, ஐ மீன் நம்ம ப்ரொஃபஸரே சொல்லுவாரு. கவனிங்க, சொல்ல வேணாமா? ப்ரொஃபஸர் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்காக தான், மக்களுக்காகவும் பண்ணுறேன், ஒரு நான் செய்யறது தவறான செயல் கிடையாது, ஏன்னா இது கவர்மெண்ட்டே பண்ணிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்ம ரக்கேல் கிட்ட. என்ன கெட்டவங்க, நல்லது எது கெட்டது டிசைட் பண்ணுறது நீங்க தான். ஆமாம், அரசாங்கமும் அதிகாரமும் அவங்க கையில் இருக்குது. ஸோ அவங்க யாரை நல்லவன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நல்லவங்க, யாரை கெட்டவன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் கெட்டவங்க. இது உண்மை தான், நம்ம ஊர் அரசியலையும் இது கம்பேர் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். நாங்கள் பண்ணுறத மற்றவங்க பண்ணால் அப்போ மட்டும் அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல? 2011 யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் 171 பில்லியன் யூரோஸ் அடிச்சாங்க. நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே இறங்கி பணத்தை அடிச்சு எடுத்துகிட்டு போனால் எங்களை குற்றவாளி, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்கிறீங்க. இதையே பேங்க் செய்து அதையே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்கன்றது கரெக்டாக சொல்லியிருப்பாப்ல. இன்னும் டீட்டெயிலாக பேங்க் செய்யக்கூடிய கோல்மாலான வேலைகள்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்பாரு. இது இதுதான் முக்கியம். இந்த வெப்சீரிஸோட நோக்கமே இங்கே தான் இருக்குது, இந்த இப்போ பேசுகிற கான்வர்சேஷனுக்குள்ளே தான் இருக்குது. வெறும் பேப்பரை பணமாக மாற்றினாங்க, நாங்கள் இப்போ இங்கே பண்ணுற மாதிரி தான், ஆனால் அவங்க ஸ்கேல் பெருசு. இதே பேங்க் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுடைய யார் யாருக்கெல்லாம் செஞ்சு அடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அடிச்சு கொடுப்பாங்க. எப்படி இங்கே விஜய் மல்லையா, இந்த நிறைவ மோடி, இவங்கெல்லாம் வந்து 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி அடிச்சுட்டு போகிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு அடிச்சு கொடுக்கணும்னா இதே வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அது தவறு இல்லையா? 2012 அடிச்சாங்க 185 பில்லியன். இதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கோர் தான் செம்ம, அவரோட ஸ்டைல சூப்பரா சொல்லியிருப்பாரு. இது ஏன் நமக்கு அந்த டைமிங்ல புரியல அப்படின்றது தெரியல, பொருளாதாரத்தை பத்தி நமக்கு இன்னமும் நாலேஜ் இல்லைன்னு தான் அர்த்தம். 2013 145 பில்லியன் யூரோஸ் அச்சடிச்சாங்க, அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியுமா? தனிப்பட்ட ஒரு நபர்களுக்கு இவங்க கடன் கொடுக்கணும்னாலும் இல்லை இவங்க உதவி பண்ணணும்னாலும் இவங்களுக்கு தேவையான அடிச்சுப்பாங்களாம், அடிச்சு கொடுத்துப்பாங்களாம், அதுக்கு பேர்லாம் திருட்டு கிடையாது. ஆனா இவங்க பண்ணாங்கன்னா அது தீப்டு. பேங்கர்ஸ் கிட்ட டைரக்டா ராயல் மெண்ட்ல இருந்து அவங்க பாக்கெட்டுக்கு போச்சு. நமக்கு இப்போ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்து வச்ச காசை வச்சு வாங்குவோம், இல்லைன்னா நம்ம வீட்டில் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்லேருந்து வர காசை வச்சு நம்ம வாங்குவோம் ஒரு பொருளை. ஆனால் பேங்க் என்ன பண்ணுமா, நேராக போவாங்க, பேங்க்கில் பணம் அடிப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க உழைக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து லிக்யூடிட்டி இன்ஜெக்ஷனா, அதுக்கு பேர் திருட்டு கிடையாது, லிக்யூடிட்டி இன்ஜெக்ஷன். அப்போ யாராவது ஒருத்தர் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கை திருடன்னு கூப்பிட்டாங்க. திருட்டை மக்கள் பண்ணாங்கன்னா திருட்டு, அதே பேங்க் செஞ்சுச்சுன்னா லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்ஸ்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. பேப்பரை பணமா மாத்தினாங்க ரேக, வெறும் பேப்பரை. வெறும் பேப்பர்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சாக்காதீங்க, அதில் தான் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கும், கவர்மெண்ட் தான் அடிக்குது. கவர்மெண்ட் அடிக்கிறதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இத்தனை பேர் கையெழுத்து இருக்கு, இது எப்படிங்க நீங்கள் வெறும் காகிதம் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது என்னங்க, இதோட மதிப்பு உனக்கு தெரியுமா ராக? இது வெறும் பேப்பர். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, எப்போ தெரியுமா? அந்த பணத்துக்கு ஈக்குவலா கோல்டு இருக்கணும், கோல்டு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. உலகத்தில் இருக்க பல நாடுகள் இப்போ கோல்டுக்கு ஈக்குவலாக பணம் அடிக்கிறது கிடையாது, அவங்க தேவைக்கு ஈக்குவலாக தான் பணம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்து நாடு இலங்கை
கவனிச்சிங்களா, அங்கே வந்து எங்கேயுமே உற்பத்தி பொருளாதாரம் கிடையாது, இறக்குமதி தான். எல்லாம் சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாரும் நம்பி வெறும் சுற்றுலா தளத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு நாடு தான் ஸ்ரீலங்கா. அங்கே நடந்த ஒரு பொருளாதார இழப்பு எப்படி தெரியுமா? இதே மாதிரி தான், வெறும் காகிதம். கோல்டுக்கு ஈக்குவலாக பணம் அங்கே இல்லை. இவங்க வாட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறது கடன் வாங்குறதுமா இருந்தாங்க, இப்போது பொருளாதாரத்தில் கீழே இறங்கிருச்சு. இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் தெரியுமா? சாதாரண மக்கள் தான். பெரிய பெரிய ஆளுகள் திருப்பி திருப்பி பணத்தை அடிச்சுட்டு பல ஓடிகளை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் நாம இதனால் பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்கள் மட்டுமே. நான் பண்ணதும் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் தான், ஆனால் நாங்கள் பேங்கர்ஸ் இந்த உலகத்தில் வாழ வழி தெரியாமல் தோத்து போனவங்க. அந்த வெறும் பேப்பருக்கு வேல்யூ கொடுக்குறது என்ன தெரியுமா? கவர்மெண்ட் நம்மகிட்ட சொல்லக்கூடிய பொய், அதுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லக்கூடிய பொய். இந்த பொய் எங்கே தெரியுமா உடையுது? அதுக்கு ஈக்குவலாக கோல்டு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா சீரியஸ்லி நீங்கள் வச்சுருக்க அனைத்து பேப்பர் காகிதமும் காணாமல் போயிடும். அதுக்கு தானே அவங்க அடுத்து டிஜிட்டல் கரன்சிக்கு போகிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். இப்போ நம்ம வெப் சீரிஸ்குள்ளே இருக்க கோரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க பணத்தை அடித்தாங்க, அப்புறம் ஏன் ப்ரோ கோல்டு அடித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. கோல்டு எதுக்காக அடித்தாங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா பேங்கிங் சிஸ்டத்தையும் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அது யார் அப்படின்னா, ரோட் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில ஆட்கள் தான் இந்த பேங்கிங் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆயில் இண்டஸ்ட்ரியும் அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா பேங்கிங் சிஸ்டம்னால் யார் கையில் இருக்கோ, ஒரு பணம் எங்கேருந்து வெளியே வருதோ அவன் கையில் எல்லாமே அடங்கின மாதிரி தான். இந்த உலகத்தை பல பேர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் பேங்கிங் இண்டஸ்ட்ரின்றது மெயினான ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த மெயினான இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ரோட்சைல்ன்றவன் என்ன பண்ணுறான்னா, அவரோட பேங்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி நான் சொன்னேங்களே இதுக்கு முன்னாடி எப்படி பேங்கிங் சிஸ்டம் செயல்படுது அப்படின்னு சொன்னோம்ல, அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே அடிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்களே வாங்கிப்பாங்க. ஆனால் பொருளாதாரம் நம்மக்கிட்ட தான் வந்து அடி கொடுக்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க பணம் தான் உண்மையான பணம். மக்கள் உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட இருக்க பணம் தான் உண்மையான பணம். அப்படின் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்ட்டலாம் இருக்கிறது உண்மையான பணம் கிடையாது. அவங்க அவங்களுக்கு தேவையானதை கடனை பேங்க்லேருந்து வாங்கிக்குவாங்க. பேங்க் என்ன பண்ணுது, அவங்களுக்கு தேவையானது அவங்க அடிச்சுக்கிறாங்க. இது ரெண்டையும் எவ்வளோ கிளியராக எப்படி பண்ண முடியுது இவங்களால அப்படின்னா, பேங்க்கும் கவர்மெண்ட்டும் டைப் பண்ணிக்குது. ஐ மீன் இந்த ஆளும் வர்க்கமும் கீழே இருக்க பப்பட்ஸும் கை கொடுத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும், பணம் கை மாறும். நீங்கள் உங்கள் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு, உங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு, உங்கள் எலெக்ஷன் டைமிங்கில் எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன் சொல்லிட்டு கை மாற்றுவாங்க பணத்தை. ஸோ பணத்தை பை மாற்றிட்டு இவங்களெல்லாம் பப்பட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், உன்னோட அரசியலுக்கு தேவையான செலவை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட இந்த எலெக்ஷனில் நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்லி பணம் பலம் பிடிச்ச கார்ப்பரேட்ஸ்லாம் இந்த வேலை பார்க்கும். ஸோ இவங்ககிட்ட அரசியல்வாதிகிட்ட காசு கொடுத்து சரி கட்டிடும். அடுத்து இது வந்து டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் வேர்ல்டு மாறப்போகுது, வேர்ல்டு ஃபுல்லாமே டிஜிட்டலில் மாறப்போகுது, நம்ம வந்து டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னமும் இங்கே சாப்பாடு வழி இல்லாமல் பல பேர் தெரிஞ்சுட்டு தான் இருக்கானுங்க. இங்கே எங்கிட்ட டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போக போகிறோம்னு தெரியல. டிஜிட்டல் வேர்ல்டு அது என்ன மாதிரி இருக்குன்றதை சொல்கிறேன், கவனிங்க. டிஜிட்டல் கரன்சி இப்போது என்ன நடக்குதுன்னா, இப்போது நம்மளுடைய பணம் நம்ம கையில் இருக்க லிக்விட் கேஷ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கே ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு பஞ்சம் வருது, இல்லை சப்போஸ் இது ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டை வருது, ஏதோ வருது, உங்கள்கிட்ட பணம் இருக்கும், நீங்கள் போய் தேவையான பொருட்களை யார்கிட்டயோ கொடுத்து வாங்கிடுவீங்க. ஆனால் டிஜிட்டல் கரன்சின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஃபோன் மூலியமோ டெக்னாலஜி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் பணத்தை கைமாற்ற முடியும். ஏன்னா கரன்சி லிக்விட் கரன்சி நம்ம கையில் இருக்கும், நம்மகிட்ட பணம் இருக்குன்றது ஒரு நம்பிக்கைனா வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இருக்க அந்த பேப்பர் கரன்சியே இப்போ பொய்யா தான் உலாவிட்டு இருக்கு. அந்த பொய்யான உளவியலும் போக அடிச்சுட்டு இன்னமும் நம்மளை ஏமாத்தணுன்றதுக்காக டிஜிட்டல் கரன்சி வெறும் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்கு வேணால் எத்தனை நம்பர் வேணால் கூட்டிக்கலாம், எத்தனை நம்பர் வேணால் குறைச்சிக்கலாம். நம்மளுடைய பணங்கள் அப்படியே டிஜிட்டல் முறைக்கு மாற ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்னா, பெரிய ஆபத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம். கையில் இருக்க காசுக்கே இங்கே மதிப்பு இல்லை, இன்கம் டேக்ஸ் ரைடு அந்த ரைடுன்னு சொல்லி பிடிங்கிறானுங்க. இதில் டிஜிட்டல் கரன்சின்னு போயிடுச்சுன்னா வெறும் ஒரு நம்பர்ஸ், டக்குன்னு நம்ம ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அவங்களை எடுத்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது, அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அதுக்கான வழிகள் தான் இந்த டிஜிட்டல் கரன்சி. கையில் இருக்க லிக்விட் கேஷ்லாம் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். நம்ம கையில் வச்சுருக்க பணங்கள்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம யாரை நம்பி எதை நம்பி நம்ம இருக்க முடியும், டிஜிட்டல் கரன்சியாக தான் நம்பி இருக்க முடியும். வெறும் நம்பர்ஸ், வெறும் நம்பர்ஸ், ஃபோனில் வரக்கூடிய டைப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ், நம்ம கண்ணுக்கு காட்டக்கூடிய நம்பர்ஸ் தான் இதுக்கப்புறம் நமக்கு காசு. அந்த வழிக்கு கொண்டு போகிறது தான் இந்த டிஜிட்டல் கரன்சி பிட்காயின். பிட்காயின் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இது எதுக்குன்னா டிஜிட்டல் கரன்சியோட ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்ம். அவங்க ட்ரையல் விட்டுருக்காங்க இந்த பிட்காயின் ஒரு விஷயத்தை விட்டுட்டு, இது எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிட்காயின் விட்டுருக்காங்க. இந்த பிட்காயின் தான் கடைசி வரைக்கும் இருக்கும்லாம் கிடையாது. அந்த பிட்காயினை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 நம்பர் தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், இந்த சைடு 1, சைடில் பி மாதிரி உங்களுக்கு தெரியும், அது பி கிடையாது. அதை பிரித்து பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். அந்த 13 வந்து நம்மளை ஆளக்கூடிய ஒரு கூட்டத்தோட சிம்பாலிஸ் அந்த நம்பர். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உலகத்தில் இருக்க அனைத்து கரன்சியும் டிஜிட்டல்களுக்கு போயிடுச்சுன்னா இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான்ல,
அவன் தான் பெரிய பணக்காரன், அவன் தான் யாரை பணக்காரனை வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ பணக்காரனை வச்சுப்பான், யாரை ஏழையாக்கணும்னு நினைக்கிறானோ அவன் ஏழையாக்கிடுவான். அவன் கையில் தான் உலகமே. இதுதான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். இதெல்லாம் பார்க்குறப்பையும் கேட்குறப்பையும் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம பழமொழிலாம் இருக்கும், நம்ம பழங்காலத்தில் பாட்டிலாம் சொல்லுவாங்க, திருடங்கையில் சாவி குத்த கொடுத்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுபோல் தான் இதுவும் இருக்குது. சீரியஸ்லி, நம்மளை எதை சுரண்டித்தணும்னு நினைக்கிறானோ அவங்க கையிலேயே சாவி குத்தியும் கொடுத்துருக்காங்க, திருடங்கையில் சாவி குத்து. இதுக்கப்புறம் உருப்பிடும் நம்ம எல்லாருமே, இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஓட்டாண்டியாக மாறிக்குவோம். அவனை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நம்ம கையில் இருக்க காசுலாம் எடுத்துருவானுங்க, ஏன்னா லிக்யூட் கேஷ்ன்றது செல்லாமல் போயிருமே. இப்போ ஒரே நாளில் நமக்கு வந்து நம்ம பழைய கரன்சிலாம் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்க பணம்லாம் செல்லாது, டிஜிட்டல் கரன்சி மட்டும் தான் செல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு. நம்ம கையில் வச்சிருக்க எவ்வளோ கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபா வச்சிருந்தாலும் சரி, அது செல்லாது. இதுக்கப்புறம் டிஜிட்டல் கரன்சி மட்டும் தான் செல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அவனை நம்பி அடிமையாக தான் வாழணும். இவங்கெல்லாம் எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களை பிச்சைக்காரனை மாற்றிடுவானுங்க. அது எப்படி ப்ரோ பிச்சைக்காரன் ஆக்க முடியும், நம்ம டைம் டிஜிட்டல் கரன்சி இருக்கும்போது ப்ரோ நீங்கள் நினைப்பீங்க. இது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாரு, இவர் பேசுகிறது தேச துரோகம், தேச துரோகம், அந்த துரோகம், இந்த துரோகம்னு சொல்லி உங்களுடைய டிஜிட்டல் கரன்சியை லாக் பண்ணிடுவாங்க. உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் இருக்க நிறைய பேரோட டிஜிட்டல் கரன்சியை லாக் பண்ணிடுவாங்க. உங்கள் குடும்பமே கடைசி நடுத்தராக இருக்கணும். ஒருத்தனை நம்பி இல்லை அவன்கிட்ட பிச்சை எடுத்தால் நம்ம வாழ்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒன்று எனக்கு அடங்கிப்போ, இல்லை அழிஞ்சுப்போ, இதுதான் அவனோட கோட்பாடு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது யார் ப்ரோ? அப்படி என்ன ப்ரோ இவ்வளோ நாள் சீக்கிரட்டாக இருந்தவங்க அவன் பண்ணிடுவானுங்க அவங்க, அப்படி யார் ப்ரோ, எந்த கூட்டம் ப்ரோ, என்ன ப்ரோ இதுக்கு, என்ன ப்ரோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து சைடில் இருக்குது, இது வந்து 1 ரூபி டாலர், அங்கே அமெரிக்கன் டாலரில் 1 ரூபியில் இருக்குது பிரமிட் சிம்பிள். இந்த சைடு இருக்குது ஃப்ரீ மேசினரி, ஐ மீன் சொல்லக்கூடிய இந்த சதியார கும்பல், ஐ மீன் நம்மளோட ஒட்டு மொத்தமாக மேலே உட்காந்து ஆழ்ந்துகிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த கும்பலோட மீட்டிங்க்கு போடுற ட்ரெஸ்ஸோட அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி இதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நைட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏன்னா அந்த காலத்தில் கிறிஸ்துவ பேரை சொல்லிக்கிட்டு நைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டம் தான் இப்போ இலுமினாட்டி சொல்லி மாறி வேறு ரூபத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசுக்காக கூலிப்படையை ஏவுவாங்க, புரியுதா அவங்களுக்கு, அந்த காலம் பார்த்துட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே இந்த நைட்ஸுன்றவங்க கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட செல்வம் வந்துச்சு. அதெல்லாம் எப்படின்றத தேடி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஏன்னா அதை சொல்கிறதுக்கு இங்கே டைம் பத்தாது. ஸோ வாங்க அடுத்து போகலாம். இந்த கும்பல் என்ன பண்ணணும்னா இவங்கெல்லாம் சீக்கிரட்டாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துப்பாங்க, அந்த முடிவை இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் நம்மளும் எடுக்கணுன்றத கட்டாயப்படுத்துவாங்க, எடுத்து தான் ஆகணும், அதை அவங்க தெளிவாக பண்ணிடுவாங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க பைக் வாங்குறீங்க, இந்த டிவி பார்க்குறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, இந்த இவர் தான் நம்மளுடைய நடிகர், இவர் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இதை எல்லாத்தையும் உங்கள் தலையில் ஏற்றுறது இந்த கூட்டம் தான். நீங்கள் இதை நம்பலைனா அமெரிக்கனோட சிம்பிள்ஸை நீங்கள் நோட் பண்ணி பார்த்து அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்களே உங்களுக்கு பல ரகசியங்கள் ஓப்பனாக தெரியும். ஓகே மங்களே, இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் நம்ம வீடியோக்கு ஒரு தடவை கூட 1000 லைக் வந்தது இல்லை. இந்த வீடியோக்காக நான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய தேடி இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அந்த வீடியோக்காக. அடுத்து இதோட பார்ட் 2 போடணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை 1000 லைக் போடணும். எப்படியும் ஒரு 10,000 வியூஸ் வச்சு இதுக்கு வரணும்டா. பண்ணிங்கன்னா அடுத்த பார்ட் போடுவேன். டாட்டா.